அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பாம்பே அல்வா செஞ்சுருக்கேன். இந்த அல்வா பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். கடையில் கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அந்த சோள மாவு வந்து எடுத்துருக்கிற கப் அளவில் மெஷர் பண்ணி 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். நான் 1.5 கப்பு தான் எடுத்தேன். அதனால் சர்க்கரை ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது ஸ்வீட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1-2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் அதிகமாக இருக்குமோன்னு நினச்சி நான் 1.5 கப்பு தான் சேர்த்தேன். நீங்கள் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எதால் எடுத்தீங்களோ அந்த கப் அளவில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கொதி வரணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை கரையிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சோள மாவை 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து எடுத்து கட்டிப்படாமல் கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேலை முடியும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். நல்லா கண்ணாடி பதம் வரும். அந்த கலரே பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக மாறினே வரும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம அதுக்கப்புறம் என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் பவுடரை வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி கலர்லேயே வந்து நான் செய்கிறேன். கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இப்போ ஊற்ற போகிறேன். வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. நெய் கூட வந்து லாஸ்டில் 1 ஸ்பூன் இருந்தால் விடலாம், இல்லைனா அது கூட வந்து வேணாம், ஆப்ஷனல் தான் நெய் கூட. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நான் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த கலரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போது நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது நட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட 2-3 வெரைட்டி ஆஃப் நட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்களேன். நான் வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடைசியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விடுறேன். நெய் விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே நல்லா வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே என்ன பண்ணணும், தட்டில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதை அப்படியே வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து தட்டு தட்டிட்டு அப்படியே காற்றுல ஆற வைக்க வேண்டியது தான். ஒரு மணி நேரம் ஆறணுங்க. நல்லா 1 மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து கவுத்து போட்டோம்னா அப்படியே வந்து ஜெல்லி மாதிரி வந்துடுங்க. அது மாதிரி ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரி பீஸ் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. கடையிலலாம் வந்து அல்வா மாதிரி இருக்கும், கலர் கலராக வச்சுருப்பாங்க, அது இந்த ஸ்வீட் தான் பாம்பே அல்வா. செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு யாரா கெஸ்ட்டு வராங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும், எப்பயுமே கேசரியே செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.